ஹலோ ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேன்வா யூஸ் பண்ணி சிம்பிளாக லோகோ எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட் கேன்வா ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிரியேட்டிவ் டிசைனில் போயிட்டு ஆல்ரெடி அங்கே சஜஸ்டடில் கொடுத்துருக்கிற லோகோ ஆர்ட் போர்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம கஸ்டம் சைஸ் ஆர்ட் போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேன்வாட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டூல் பார் இருக்கும். அந்த டூல் பாரில் நான் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை ட்ராக் பண்ணி கொண்டு வந்துக்கிறேன் ஆர்ட் போர்டில். ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு ஃபாண்ட் எழுதிக்கிறேன், லைக் டி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாண்ட் எழுதிக்கிறேன். ஃபாண்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஃபாண்ட்டை வந்து நான் வந்து கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன், அலைன்மெண்ட் சென்டர் அலைன்மெண்ட் பண்ணுறேன், எல்லாம் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபான் ஸ்டைலு, கலர், போல்டு, இட்டாலிக் இந்த மாதிரி நிறைய மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் நமக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் ஃபஸ்ட் ஃபான் ஸ்டைல் மாற்றிக்கிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபான் ஸ்டைல். அதுக்கப்புறம் அகைன் நான் வந்து கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், எலமெண்ட்ஸில் போயிட்டு ஒரு எலமெண்ட் ஆட் பண்ண போகிறேன். என்ன எலமெண்ட்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப் எலமெண்ட் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு என்னோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் தான் வைக்க போகிறேன். ஸோ நான் அந்த எலமெண்ட்டையுமே ஒயிட் கலரில் நான் மாற்றிடுறேன். ஸோ ஒயிட் கலரில் மாற்றினதுக்கப்புறமா நான் அந்த ஒயிட் கலரில் மாற்றினேன் இல்லையா, அது மாற்றினதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டியை வந்து ரெண்டு ஸ்ப்ளிட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒயிட் எலமெண்ட் மேலே தான் நான் வந்து எழுத போகிறேன் டி வ்ளாக்ஸ் அப்படின்றத. ஸோ அதை இன்னொரு டெக்ஸ்ட் டூல் யூஸ் பண்ணி நான் அதை எழுதி அதை பிளேஸ் பண்ணிடுறேன். அண்ட் தென் இதே நம்ம வந்து லோகோவாக வச்சுக்கலாம். பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் லோகோ அழகாக்கிறதுக்காக எலமெண்ட் யூஸ் பண்ணி ஃப்ரேம் ஒன்று ஆட் பண்ணி லோகோ கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இதை சேவ் பண்ணி டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். இவ்வளோ தான் இன்றைக்கி வீடியோ. இதே மாதிரி நீங்களும் லோகோ செஞ்சு யூஸ் பண்ணுங்கள், செஞ்சிங்கன்னா எனக்கு அனுப்புங்க, நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். இத்தோட இந்த வீடியோ முடிஞ்சது, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.